ஓகே இது நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து திருப்பி 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 அதில் மேலே ஒரு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இன்னும் கரெக்ட் பண்ணணும் இன்னும் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சேஞ்ச் இருக்குது, எத்தனை ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு திருப்தியே ஆகாது, அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ் டாக்டர்ஸாக மாற்றிட்டே இருப்பாங்க, ஏன்னா இது எனக்கு சரியில்லை. டக்குன்னு வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் பாடியில் நிறையவே சேஞ்சஸ் நடக்கும். சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும், ஹேரில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதை மாதிரி நிறைய வெஜனால சேஞ்சஸ் நடக்கும், டம்மியில் வந்து நிறையவே தொப்ப போடும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஏஜிங் ஃபேக்டர்னால சில சேஞ்சஸ் நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர். டாக்டர், பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்னா என்ன டாக்டர், இதை பற்றி இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த பதிவு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா பெண்கள், நம்ம யூஸ்வலி நம்ம ஒரு கைனகாஸ்டர் இருக்கிறதுனால பெண்களோட விஷயத்தை வச்சே நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு டீனேஜில் அவங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும், மேரேஜ் டைமில் நம்மளுக்கு எப்படி இருக்கும், டக்குன்னு வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் பாடியில் நிறையவே சேஞ்சஸ் நடக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வெயிட் கெயின் ஆகுறது. ஸோ இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே நார்மலாக நடக்கிறது தான். ஸோ சில பேர் வந்து அதுக்கான வெயிட் லாஸ்க்கான ஸ்டெப்ஸை எடுப்பாங்க, சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும், ஹேரில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதை மாதிரி நிறைய வெஜனால சேஞ்சஸ் நடக்கும், டம்மியில் வந்து நிறையவே தொப்ப போடும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இது நார்மலாக எல்லாத்துக்குமே நடக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுட்டு இதை தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுப்போம் ஸோ இதை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து குவைட் நார்மல். பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டியல் ப்ரெஷர்னால இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஓவராக நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடி இமேஜ் கான்ஷியஸ்னாலையும் என்ன பண்ணுவாங்க அப்படி சில பேர் வந்து ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து திருப்பி 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 இது சரியாகலை, ஒரு சின்ன டிஃபெக்ட் இந்த ஏன்னா பர்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்பவே அவங்க பார்ப்பாங்க. அதுவும் இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா காலகட்டத்தில் இமேஜ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஒரு நோஸ்னா டக்குன்னு இதே மாதிரி இருக்கணும், ஸோ இது ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது, எத்தனை ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு திருப்தியே ஆகாது, அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ் டாக்டர்ஸாக மாற்றிட்டே இருப்பாங்க, ஏன்னா இது எனக்கு சரியில்லை, இந்த இதில் சேஞ்சஸ் வந்திருக்கு, இதை வந்து எனக்கு சரி பண்ணணும். சில சேஞ்சஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஹேஸ் அ உமன் வந்து நம்ம ஏஜ் ஆகும்போது ஒரு ஏஜிங் ஃபேக்டர்னால நம்மளுக்கு வந்து தொப்ப போடுறது அப்படிங்கிறது அது எல்லாத்துக்கும் காமனாக நடந்தாலும் நம்ம அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில பேத்துக்கு ரொம்ப வெஜனா லூஸாக இருக்கும், டெலிவரி ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீ நேட்டலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதனால, ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸ் பண்ணாதனால, டெலிவரி ஆனதுக்கப்புறம் போஸ்ட் நேட்டலாக எக்ஸசைஸ் பண்ணாததுனால சில பேத்துக்கு இந்த வெஜனா லூஸ்னஸ் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால் யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஓகே இது நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து திருப்பி 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 அதில் மேலே ஒரு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இன்னும் கரெக்ட் பண்ணணும் இன்னும் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே நினைப்பாங்க இதை மாதிரி இது வந்து ரொம்பவே அப்நார்மலாக சேஞ்ச் ஆகிடுச்சின்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டிஃபெக்டாக தான் இருக்கும், நம்மளுக்கு பார்த்தா தெரியக்கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் மேலே கூட அவ்வளோ கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ இது பேர் தான் வந்து நம்ம பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நாட் நார்மல். ஸோ இதுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பாடி, பர்ஃபெக்ட் பிக்சர் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கான்செப்ட்குள்ளே போகாமல் ட்ரை டு அக்செப்ட் தி சேஞ்ச். உங்கள் நம்ம பாடி சேஞ்சஸை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அவசரமாக நீங்கள் பாடி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்காம உங்களுக்கான டைம் எடுத்துகிட்டு ஸ்லோவாக டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணுங்கள். பேபி மேலே சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் கட்டாயம் திருப்பி பழைய மாதிரி வரலாம். பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஏஜிங் ஃபேக்டர்னால சில சேஞ்சஸ் நடக்கும். டாக்டர், திடீர்னு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரிங்கிள்ஸ் வந்துருச்சு, நான் வந்து ரொம்ப ஏஜ் ஆகிட்டுருக்கேனா, அந்த ரிங்கிள்ஸ் நம்மளுக்கு கண்ணில் கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஓவர் காஷியஸாக இருக்காமல் சேஞ்சஸை அக்செப்ட் பண்ண பழகுங்க. ப்ரோ ஆக்டிவாக இருந்தீங்கனாலே இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ ஒரு ப்ராப்பரான டயட், ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல், ப்ராப்பரான ஸ்லீப்பிங் பேட்டர்ன், மோர் ஓவர் ரொம்ப எல்லாத்தோடையும் இம்பார்ட்டன்ட் ஒரு பாசிட்டிவான சோஷியல் கனெக்ஷன். நம்ம யார் கூட நம்ம பேசுகிறோம், அவங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு வைப் கொடுக்குறாங்க, ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேட்டடாக இருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து கவுண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சொசைட்டியல் ப்ரெஷரில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்காமல்
உங்களோட சேஞ்சஸை கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, இதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரதுங்கிறத பாருங்கள். டக்கு டக்கு டக்குன்னு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கிறதுல, ட்ரீட்மெண்ட் மாறிட்டே இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவையா, நிஜமாலுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு சரியாகுமா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுனக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி பழைய மாதிரி மாறலாமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு அவேர்னஸாக வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ளே போங்க. முதல்ல இந்த மாதிரி ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டல் ப்ரெஷர்னால ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறத நிறுத்துங்க. உங்கள் பாடியை நீங்களே லவ் பண்ணுங்கள். செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் இருந்துச்சுனாலே இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரமாகவே வெளியில் வந்துடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.